ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆரோப்போ சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் விண்டர் டைமிங்ல நம்மளோட ஹேரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் வெதர் சேஞ்ச் ஆகுறதுனாலயும் ஹேர்லாஸ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆகும் ஏன்னா எனக்கும் அந்த டவுட் இருந்தது ஒவ்வொரு வெதரோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் வந்து நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பா ஆகும் நம்மளோட ஸ்கின்னே வந்து ட்ரை ஆகும் நீங்க எல்லாரும் டைமிங்கில் நம்மளோட ஸ்கின் வந்து டோட்டலாக ட்ரை ஆயிரும் ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளோட ஒரு லேயர் தான் ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு லேயர் தான் நம்மளோட ஸ்கின்னே ஸோ அந்த ஸ்கின்னே வந்து ட்ரை ஆகிரும் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வரும் அந்த மாதிரி ஆகும் நம்ம வின்டர் டைமிங்கில் அப்போ நம்மளோட முடியும் வந்து அதே மாதிரி தான் நிறைய லாஸ் இருக்கும் வின்டர் டைமிங்கில் நம்மளோட ஹேரை நம்ம தான் வந்து வந்து நல்லபடியாக பாதுகாத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது வின்னர் வின்டர் டைமிங்கில் நம்ம வந்து சம்மர் டைமில் நான் சொல்லியிருப்பேன் டெய்லி கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அதாவது முதல் நாள் நைட்டு நான் சொன்ன ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மறுநாள் வந்து நீங்க காலையில ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் வந்து சா விண்டரில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகாது ஹேர் வந்து நமக்கு ஈஸியா ட்ரை ஆகாது ஹேர் ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணலாம் பட் ஹேர் ட்ரையருங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டா ரெண்டாவது மூணாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம யூஸ்வலா ஹேரை ட்ரை பண்றதுக்கு வந்து சன்லைட் தான் நமக்கு தேவை அந்த சன்லைட் இல்லை விண்டர் டைமிங்ல அப்படிங்கும்போது ஹேர் ரொம்ப ஈரமா இருக்கும் தலைவலி சைனஸ் பிரச்சனை அதெல்லாம் வரும் ப்ளஸ் என்ன ஆகும்னா ஹேருமே டேமேஜ் ஆகும் ஒன்னோட ஒன்னு ஹேர் வந்து ஒட்டிக்கும் ஈரமா இருந்தாலே அதுதான் பிரச்சனை அப்படியே ஒட்டிக்கும் போது நம்ம வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும் இது ஒரு பாயிண்ட் டைமிங்கில் தான் நமக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகும் நம்ம நார்மலாக யூஸ்வலாக சம்மர் டைமிங்கில் இருக்கிறத விட விண்டர் டைமிங்கில் தான் வந்து நமக்கு ஹேர் ரொம்ப லாஸ் ஆகும் ஏன்னா ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அது ஸ்கால்ப் ட்ரை ஆனாலே ஹேர் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதனால தான் வந்து ஹேர் ரொம்ப லாஸ் ஆகும் விண்டர் டைமிங்கில் அதை நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது நான் இதை யூஸ்ஃபுல்லாகவே சொன்னது தான் ரெண்டு வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நம்ம குடி குளிக்கலாம் லூப் வார்ம் வாட்டரா இருக்கும்போது நம்ம ஹெட் பாத் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இது இல்லை பட்டு நமக்கு வந்து நார்மலாக குளிருது அப்படின்னாலே யூஸ்வலா விண்டர் டைம்ல குளிர்றதுனாலே நம்மளோட இது வந்து ஹாட் வாட்டர்ல தான் நம்ம குளிப்போம் ஃபுல்லா அப்ப ஹாட் வாட்டர்ல அந்த மாதிரி குளிக்கும்போது ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ நீங்க வந்து ரெண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி குளிக்கிறது பெஸ்ட் ஒரே ஹாட் வாட்டராக குளிக்க வேண்டாம் ரெண்டாயம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அந்த ஸ்கால்ப் வந்து விண்டர் டைமிங்ல நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகும் பார்த்தீங்களா அப்ப அந்த டைமிங்ல நம்ம வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோகனட் ஆயில் தான் நம்ம தலைக்கு வந்து நம்ம என்ன தான் அந்த ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகாம நம்ம பார்க்க முடியும் பாதுகாக்க முடியும் அப்போ அப்படி ஆகிறதுனாலே நம்ம வந்து ஹேர் லாஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் விண்டர் டைமிங்ல அடுத்த பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு வந்து ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்போதுமே வந்து நான் இது சொல்கிறது தான் ஹேர் ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நம்ம விண்டர் டைமிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக சம்மர் டைமிங்கில் வாஷ் பண்ணும் போது ஓரளவு ஷாம்பு போட்டோம் அப்படின்னா விண்டர் டைமிங்கில் வந்து நிறைய ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுவோம் என்ன ரீசன் அப்படின்னா தலை வந்து சீக்கிரம் காயணும் ஏன்னா ஷாம்பு நிறைய நம்ம போடும்போது ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் சீக்கிரமாவே ட்ரை ஆகும் குயிக்காக ட்ரை ஆகும் அது நம்மளாலே வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம பண்ணுவோம் இது எல்லாம் நான் பண்ணுவேன் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஷாம்பு போட்டுட்டோம்னா ஹேர் வந்து ஈஸியாக ட்ரை ஆயிரும் விண்டர் டைமிங்ல நம்ம தலை ஈரமா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஹேரை வந்து ஷாம்பு எடுத்து ரொம்ப போட்டு தலையில தேய்க்கிறது கூடாது நேரம் போல நீங்க தேய்ச்சி எப்போதும் எடுக்கக்கூடிய ஷாம்பு ப்ளஸ் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க தண்ணி யூஸ் பண்ணி அப்படி பண்ணுறதுனால வந்து ஹேர் லாஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் ஹேர் மாஸ்க் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் தான் ஏன்னா எந்த ஒரு ஹேர் மாஸ்க்குனாலும் நம்ம தலைக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஹேர் மாஸ்க்குமே நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் ஹேர் மாஸ்க்குனாலே நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கால்ப்பை வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பை வந்து அதாவது ஹாட்டாக ஹீட்டாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பை வந்து நம்ம வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா ஹேர் மாஸ்க்குமே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவிலையே நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும் போது ஏற்கனவே விண்டர் டைம் ஸோ அந்த டைமில் நம்ம எதாவது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஹேர் மாஸ்க் வந்து ரொம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம இப்போ வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வலான டைமிங்கில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் எப்போனா விண்டர் டைமிங்கில் ஹேர் மாஸ்கே அப்ளை பண்ணாமல் விட்டோனாலும் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் ஸோ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும் எப்படின்னா டூ வீக்ஸ் ஒன்ஸு அந்த மாதிரி உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வின்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமிங்கில் போய் நீங்கள் ஒரு மணி நேரம் ஆஃப் அன் ஹவர்லாம் நீங்கள் தலையில் வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தலைவலி சைனஸ்லாம் வந்துடும் உங்களோட பாடி கண்டிஷனுக்கு தக்குன நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ஏன்னா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம் விண்டர் டைம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப லாஸ் ஆயிரும் டேமேஜ் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எந்த ஹேர் மாஸ்க்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு எல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து ஃபுட்டு ஃபுட்டு இன்டேக் எடுக்கிறது தான் நம்ம தான் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் வரேன் நம்ம என்ன தான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் அது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதும் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் நான் இவ்வளோ ஆயில் அப்ளை பண்றேன் இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி குளிக்கிறேன் இந்த ஹேர் பேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பட் என்னோடய ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னா நம்ம எங்கே தப்பை ஃபுட் இல்லை ஏன்னா நம்மளோட நம்ம உடம்புல ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னாலே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் தான் கண்டிப்பாக இருக்குது அது நல்லதோ இல்லை அது அதை கொ குறையோ இல்லைன்னா ஒரு நிறையோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னாலே நம்மளோட உடம்புல ஏதோ ஒன்று இல்லாமல் தான் நம்மளோட அது அது ஹேர் மூலமாக தெரியலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹச்பி லெவல் கம்மியாக இருக்குன்னா அதோட ஃபஸ்ட்டு இதே வந்து ஹேர் லாஸ் ஆகும் அது நல்லாவே நமக்கு தெரியும் இது ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பாடியில் வந்து ஹச்பி லெவல் கம்மியாக இருக்குது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஹேர் வந்து நமக்கு காமிக்கி அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விண்டர் டைமிங்கில் நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் விண்டர் டைமிங்கில் என்னென்ன இது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹேர் கேர் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா சிஸ்டருமே நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சா கமெண்ட்லயே கிளியர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நான் வீடியோஸாகவே உங்களுக்காக நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்